வணக்கம். ரோட்சைடு நியூஸ். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 6 இடங்களில் 94 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தொகுப்பு பால் குளிரூட்டு மையங்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியம் பாப்பம்பாடி கிராம ஊராட்சியில் இன்று திருவண்ணாமலை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலமாக கிராமப்புற பால் கொள்முதல் திட்டம் பகுதி 3 19 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தொகுப்பு பால் குளிர்விப்பு மையத்தை மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி அவர்களும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் முன்னாள் அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் மற்றும் கால்நடை விவசாயிகளும் பெருமளவில் கலந்து கொண்டார்கள். இன்று மொத்தம் 6 இடங்களில் ரூபாய் 94 லட்சம் மதிப்பீட்டில் பால் குளிர்விப்பு மையங்கள் திறக்கப்பட்டது. கொளக்குடி, பாப்பம்பாடி, மேல் கச்சிராப்பட்டு, நாச்சானந்தல், மலையனூர், செக்கடி, ஐயனார் கோவில் ஆகிய இடங்களில் 20,500 அளவு கொள்ளளவு தொகுப்பு பால் குளிர்விப்பு மையங்கள் கால்நடை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ரோட்சைடு நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் மூர்த்தி மற்றும் ஐயம்மாள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நல்வாழ்த்துக்களோடும் மாண்புமிகு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய பொது மேலாளர் அவர்களை மரியாதைக்குரிய மாவட்ட நாட்டிலே அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அறிவிக்கப்படுகின்ற திட்டங்களுக்கு எல்லாம் உரிய நிதியினை ஒதுக்கீடு செய்கிறார். ஒதுக்கப்படுகின்ற இணைச் செயலாளர் அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில கூட்டுறவின் முன்னாள் இணையத்தின் தலைவர்